அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம், ஆடி மாத சிறப்பு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஆடி கும்மாயம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் உருட்டு பருப்பு, உளுந்தம்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். தோசைக்கு போடும்னா அந்த பருப்பு ஒரு டம்ளர். அதுக்கப்புறம் பாசி பருப்பு ஒரு 4 ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் பச்சரிசி, எந்த பச்சரிசினாலும் பரவாயில்ல, பச்சரிசி வந்து அது ஒரு 3-4 ஸ்பூன். பாசி பருப்பு பச்சரிசி சேர்த்து ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 200 கிராம், அது ரெண்டும் சேர்த்து ஒரு 50 கிராம் அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு கலந்து. இப்போ வந்து வாணலியில் எண்ணெயெலாம் விட வேண்டாம். அந்த உருட்டு பருப்பு இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக நம்ம என்ன செய்யணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓரளவு நல்ல பொன்னிறமாக வதங்கணும். அந்த உளுந்து வந்து நல்ல வாசம் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வறுத்துட்டு அதை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடணும். அதுக்கப்புறம் பாசி பருப்பு, இந்த சிறுபருப்பும் வந்து நம்ம அடுத்தும் வெறும் வாணலியில் எண்ணெயெலாம் விடாமல் ட்ரையாக வந்து நல்லா வறுத்துக்கிடணும். அதுவும் அந்த செவந்து வந்து நல்ல வாசம் வர்றத பக்கத்தில் வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. சரியான பதத்தில் கரெக்டாக சிம்மில் வச்சு வறுத்துட்டு நம்ம அதையும் வந்து தனியாக வந்து ஆற விட்டுக்கணும். அடுத்து பச்சரிசி, பச்சரிசியையும் அதே மாதிரி தான் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா பொறிஞ்சு வரும். அந்த பச்சரிசி வந்து பொறிஞ்சு வரும்போது நல்லா கருகக்கூடாது, கரெக்டான பதத்தில் சிம்மில் வச்சு வறுத்து அந்த கருகிராமல் கரெக்டாக பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வறுத்த அந்த 3 பொருளையுமே நல்லா வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிடணும். அதை இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே அளவு மாவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு வெல்லம், மண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம் எதுனாலும் எடுத்துக்கலாம், வெல்லம் தான் நல்லாயிருக்கும். அது வந்து அது ரெண்டு அது சம அளவு எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ இருக்கோ அது மாவுக்கு தக்கன அதே அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நீங்கள் அந்த வெல்லத்தை போட்டுட்டு அந்த வெல்லம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 2 பங்கு தண்ணி, ஒரு பங்கு டம்ளரில் வெல்லம் எடுத்திங்கன்னா 2 டம்ளர், இந்த எந்த பாத்திரத்தில் அளந்தீங்களோ அந்த வெல்லத்துக்கு தக்கன 2 பங்கு நல்லா தண்ணி வச்சு அதை வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி அந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். இது வந்து பாகு அப்படிலாம் காய்ச்ச வேண்டாம், நல்லா அந்த ஹீட்லேயே அந்த வெல்லம் பூரா நல்லா கரையணும். இது வந்து வடிகட்டுறதுக்காகத்தான் அந்த மாதிரி இது பண்ணுறது. ஏன்னா இந்த வெல்லத்தில் வந்து தூசு அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து அதை வந்து அப்படியே போடக்கூடாது. நல்லா பாகு இது மாதிரி காய்ச்சி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தான் நம்ம வந்து அதை சேர்க்கணும். அதுக்காக இப்போ வந்து ஒரு அடுப்பில் வச்சு ஓரளவு அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா ஹீட்டில் வந்து நல்லா கரைஞ்சி அந்த வெள்ளை கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து அடிக்கடி கிண்டி விட்டே இருங்க. தீயை வந்து ஓரளவு மீடியமாக வச்சு அந்த எல்லாமே கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் கொதித்து வந்தோடனே அதை ஆஃப் பண்ணி அதை வந்து தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நீங்கள் நெய், இதுக்கு வந்து நெய் தான் இந்த யூஸ் பண்ணணும். கும்மாயம் பண்ணுறதுக்கு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா காயணும். ஓரளவு காஞ்சவொடனே அதை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்லாம் அந்த மாவை போட்டு அந்த நெய்யில் வந்து சிம்மில் வச்சே நீங்கள் வந்து வறுத்துடலாம். அந்த மாவோட நிறம் மாறி நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பதத்தில் ஒரு 5 நிமிஷம் வர நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த நிறம் மாறி ஒரு மாதிரி நல்ல வாசமாக நல்ல நெய்யோட வாசமும் அந்த மாவோட அந்த ஸ்மெல் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கரெக்டாக வறுத்துட்டு தீயை குறைச்சே வச்சுருங்க. கூட்டிலாம் வைக்க வேண்டாம். அதை வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ மாவு வந்து வறுத்து ரெடி, நெய்யில் வறுத்த மாவு வந்து ரெடி ஆகிடுது. இப்போ அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம அந்த மாவில் வந்து விடணும். நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அந்த மாவில் அந்த வெள்ளை கரைசலை விட்டுட்டு இப்போ வந்து நல்ல கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைக்கணும். அதை ஒரு கரண்டியாலேயோ அல்லது இந்த கரைக்கிற ஒரு இந்த இதனாலே மற்ற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி வச்சு கூட நீங்கள் எதுனாலும் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு தான் நம்ம வந்து அடுப்பில் வச்சு வந்து ஹீட் பண்ணணும். நல்லா கண்டிப்பாக வந்து அலசல் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த கருப்பட்டி இந்த வெல்லம் மச்சு வெல்லம் அந்த மாதிரி இதிலெலாம் வந்து எது பண்ணும்போதுமே இந்த மாதிரி நல்ல இது பண்ணிவிட்டு வடிகட்டி தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா ஜீனினா வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி வெல்லம் அதெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வடிகட்டி தான் சேர்க்கணும். சின்ன சின்ன தூசி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது பலகாரம் பண்ணும்போது வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கருப்பட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது வடிகட்டி தான் சேர்க்கணும். இப்போ வந்து இந்த வெள்ளை கரைசலை இந்த மாவில் விட்டுட்டு நல்லா கரைச்சி விடணும். நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன துண்டு துண்டாக இருக்கும். அதனால் எவ்வளோ நல்லா கரைக்க முடியுமோ நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க.
இது வந்து கண்டிப்பாக வந்து வெல்லம் நல்லாயிருக்கும். கருப்பட்டி போட்டு சில பேர் பண்ணுவாங்க, ஏன்னா வெல்லம் தான் மேக்ஸிமம் வந்து இதுக்கு இந்த குமாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வெல்லமே சேர்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து அதை வந்து இப்போ கரைச்சி வச்சு நல்லா ரெடியான பிறகு அதை ஒரு கடாயில் வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சு மிதமான தீயில் சிம்மில் வச்சுக்கோங்க, அல்லது மீடியமாக வச்சுட்டு நல்லா கிண்டி விடணும். இது வந்து டக்குனு வந்து கட்டி ஆயிரும், அதனால் அடி பிடிச்சிடாமல் இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நல்லா கட்டியாகும். இதுக்கு வந்து நெய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ களின்னு சொல்லிச்சு செய்வாங்க, அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் வந்து அதுக்கு வந்து கருப்பட்டியும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குமாயம் வந்து நெய் தான் கண்டிப்பாக, நெய் வெல்லம் இதெல்லாம் சேர்றதுலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த உளுந்தம் பருப்பு அதெல்லாம் சேர்ந்து வெல்லம்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வந்து இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு மறுபடியும் வந்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகும். இப்போ இதை ரெடி ஆகிட்டான்னு பார்க்கறதுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட் அப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுதான் பக்குவம். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.